சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு ஆவாரம்பூல கூட்டு செஞ்சு காட்ட போறேன்ப்பா. ஆவாரம்பூவை நான் டீ போட்டு காமிச்சேன் அன்னைக்கு, இது சூப் வச்சு காட்டினேன். இப்ப உங்களுக்கு கூட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஆவாரம்பூ வந்து நான் கீரை காரமாட்டேன் சொல்லி விட்டேன்ப்பா. அவங்க இப்படி பறிச்சு நேற்று பறிச்சு இப்பாங்க போல என்னைக்கு கொழுந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து இப்படி இப்படி பூவெல்லாம் ஊர்ந்துருது. மொட்டா இருக்காம எனக்கு பூவெல்லாம் ஊர்ந்துருது. இப்படி பூவா பூரா ஊர்ந்துருது. பூ பூத்துருக்கும் அப்படி. அது உங்களுக்கு முழுசா இப்படி முழுசா காட்ட முடியலப்பா. இப்படி முழுசா என்னால காட்ட முடியல. பூரா ஊர்ந்து ஊர்ந்து போகுது. நேற்று பறிச்சு இன்னைக்கு கொண்டு வந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? அப்படிதான் ஊர்ந்துரும். அதுல வந்து இந்த மொட்டு காம்பு வேறு செடி ஃபுல்லாமே ஃபுல்லுமே நம்மளுக்கு மருத்துவ குணம் உடையதுதான்ப்பா. இதை அப்படியே காய வச்சு பொடி பண்ணி நிலக்கு காய்ச்ச போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இது நாட்டு மருந்து கடையிலே விற்கிது. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உரம் நல்லா குளோவ் ஆகும். தங்க பசுப்பும் சாப்பிட தேவையில்லைப்பா. அப்படியாப்பட்ட மெடிசனு. சரி, நான் இதுக்கு வரேன். இந்த ஆவாரம்பூல வந்து இந்த மொட்டு அந்த இதெல்லாம் போட்டால் கசப்பாக இருக்கும். அதனால் இந்த இதில் இதெல்லாம் நான் பிச்சு இதில் இதெல்லாம் தனியாக பிறக்கி அரைச்சி வச்சுருக்கேப்பா. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், இந்த பெரிய வெங்காயத்துலேயே சின்னது ஒன்று, தக்காளி ஒன்று, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். 25 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய். இது வந்து தாளிக்கிறது. நம்ம நெய் போட்டு தாளிப்போம். அப்பதான் பிரியமானலாம் சாப்பிடுவாங்க. எண்ணெயை ஊத்துறது காட்டிலும் நெய் ஊற்றி தாளிச்சா இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெயும் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இது கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன் வச்சிருக்கு. பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கும் போது வெள்ளை பூண்டை தட்டி போடணும். வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிக்க பாருங்க. நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறப்பா. நெய் காஞ்சிருச்சுப்பா, கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்த போட்டேன். உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. சீரகத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டலாம். இந்த ஒரு பச்சை மிளகாய 4 கட் பண்ணிருக்கேன்ப்பா, அதை போட்டுறேன். பொடிச்சா கட் பண்ணலாம். சின்ன பசங்க எது வாயில வச்சா காரம் போட்டுரும், துடிச்சிருவாங்க. அதுக்கு பெருசா இருந்தா தனியா தூக்கி வச்சிடலாம். அந்த காரம் மட்டும் உள்ள இறங்கட்டும்னு பெருசு பெருசா தான் நான் போடுறது. கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுப்பா. தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பை போட்டுருவோம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பே போட்டுருவோம். பாட்டு போடுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கிட்டு கூட போடுங்க. எனக்கு நிதானம் தெரியும், நான் அளவா போட்டுக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் குறைச்சு போட்டு கூட பார்த்துட்டு அப்புறம் நீங்க கரெக்டான அளவுக்கு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சுப்பா. இந்த பூண்டை பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். தட்டி வச்ச பூண்டு போட்டாச்சு. இந்த அலசி வச்ச ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி அளவு, அந்த 25 கிராமுக்கு இந்த அளவு போட்டிருக்கேப்பா.
இங்கே நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்தது கூட குறைய போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். இது பூ லேசாக இருக்கிறனால சீக்கிரம் வதங்கிடும், வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதங்கிடுச்சுப்பேன். இந்த பருப்பை போட்டுக்கலாம். பாச்ச பருப்பு வேக வச்சது பெருங்காயத்தை நம்ம முதலே போட்டிருக்கணும், போடல. இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு போட்டதுனால பெருங்காயம் போட்டாதான் இல்லாட்டி கேஸ் இதாகிடும். போட்டுக்கலாம். நீங்க தாளிக்கும் போதே போட்டுருங்கப்ப முடிஞ்சுப்பா. ஆவாரம்பூ கூட்டு ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஆவாரம்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ இந்த மாசம் இருந்து நவம்பர் மாசத்துல இருந்து அடுத்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் கூட நம்மளுக்கு இது வந்து சீசன். இந்த சமயத்துல நல்லா பூத்து குலுங்கும். இந்த சமயத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் போது டீ போட்டுக்கலாம், சூப்பு போட்டுக்கலாம், இப்படி கூட்டு செஞ்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். மற்றபடி இந்த நேரத்துல நம்ம சேகரிச்சு காய வச்சு பொடி பண்ணி வீட்டுல வச்சுக்கிட்டா வச்சுக்கலாம். இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில வாங்கி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு நல்லது இருக்கும் உடம்புக்கு. இதுல சித்தர்கள்லாம் அப்படியெல்லாம் சாப்பிட்டுதான் 3000-4000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆவாரம்பூ இருக்க சாவாரை கண்டதுன்றோம்னு சொல்லி சித்தருங்க சொல்லியிருக்காங்க, வள்ளலார் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் இருக்கையில நம்ம இது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நிறமும் கொடுக்கும். இது உடம்பு அந்த மண்ணுக்குள்ள இருக்க தங்கச்சத்தை இழுத்துதான் அந்த பூ வந்து அந்த கலர்ல வருதாமா சொல்றாங்க. அதனால நம்ம தங்க புஷ்பம் தேவை, சாப்பிடவே தேவையில்லை. அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய பணக்காரவங்க தங்க புஷ்பம் தங்கத்தை புஷ்பம் செஞ்சு வாங்கி சாப்பிட்டு உடம்பு பழக்கலாம்னு வச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி இதை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூவை இப்படி எல்லாம் பண்ணி நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்க உடம்பும் தக தக மின்னும் தங்க மாதிரி. அது மாதிரி செஞ்சு பழகி சாப்பிட்டுக்கணும். சாதத்துல போட்டு பிசைஞ்சு தங்கா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த நெய் காசம் கலந்துருக்கனா டேஸ்டா இருக்கும்ப்பா. இது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகா கம்மியா போட்டிருக்கோம். காரம் வேணா கூட போட்டுக்கலாம். ஆனா குழந்தையெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் காரம் கம்மியா போட்டுட்டு நல்லா நம்மளுக்கு பெரியவங்க காரமா ஒரு பொரிய ஏதோ ஒரு மறுபடியும் செஞ்சு தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வத்தல் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தருக்கு இது வந்து ஒருத்தருக்கு சாப்பிட்றது சரியா போகும். அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன். நீங்க 4 பேருக்குன்னா இப்ப நான் செஞ்ச அளவு மாதிரி 4 பங்கு சேர்த்து செஞ்சு ஒரு குடும்பமே சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டு பழகிக்கணுப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.